அவ்வியம் பேசேல் நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கங்கள். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 28 நாள் 14-11 2019 வியாழக்கிழமை தேய்பிறை துவிதியை திதி இரவு 7:55 வரையிலும் பின்பு திருதியை திதியும். ரோகிணி நட்சத்திரம் இரவு 10:47 வரையிலும் பின்பு மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று அசுப நாள், சுப காரியங்கள் விளக்கப்பட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையிலும், யமகண்ட காலம் காலை 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம். சரி நேயர்களே, இனி இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேஷம். மேசராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடுமையான ஒரு சோதனை நாளாகவே இருக்குங்க. கொஞ்சம் புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வியாபாரத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்பவே நிதானமாக இருங்க. ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாமுங்க. இருப்பினும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இன்னைக்கு நீங்கள் சொர்ண பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளுங்க. மனசுக்குள்ளே இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவாக புத்துணர்ச்சியோட செயல்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு சுகங்கள் அல்லது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தோட நல்ல ஒரு மன மகிழ்வோடு இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அரசு துறை சார்ந்த அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கூட இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நீங்கள் துர்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து பண்ணுங்க. அற்புதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படலாம்ங்க. பணம் பல வழிகளில் உங்களுக்கு செலவாகலாம். இந்த செலவினத்தை சுப விரயமாக மாற்றுற மாதிரி ஆடை ஆபரண பொருட்களோ அல்லது அசைய சொத்துக்கள் சார்ந்த பொருட்களை வாங்க திட்டம் போடுவீங்க. அந்த திட்டங்கள் கூட காரிய தாமதங்களாக வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கூட சுப விரைவை மாற்றக்கூடிய முயற்சி வெற்றியை கூட இறைவன் அருளால் உங்களுக்கு கிடைக்கலாம்ங்க. இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுவது நல்லது. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். புதிய நண்பர்களால் சில ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நீங்கள் வீரலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. கடகம். கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமான நாளுன்னு சொன்னா மிகையாகாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அத்துணை வேலைகளுமே அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க. பணம் பல வழிகளில் வந்து பாக்கெட்டை கூட நிரப்பலாம். திடீர் என அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களை தேடி வரலாம்ங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக இன்னைக்கு இருக்கும். லாபகரமான நாள், உற்சாகமாக செயல்படுவீங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இன்னைக்கு நீங்கள் பெருமாள் தரிசனம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து பண்ணுங்க. அற்புதமான ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. புதிய முயற்சியை மேற்கொண்டு அதற்காக பாடுபடுவீங்க.
கடுமையான உழைக்க கூட நேரிடலாம். அந்த கடுமையான உழைப்புக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் இருந்த இடர்பாடுகள் நீங்கி நல்ல ஒரு மன உற்சாகமாக செயல்படக்கூடிய நாள் இந்த நாள். புதிய நண்பர்கள் சேர்க்கை மனதிற்கு திருப்திகரமாக இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்குங்க. அற்புதமான ஒரு வளர்ச்சியை இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு நீங்க குபேரன் தரிசனம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. வெற்றி மேல் வெற்றியை நீங்க பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க. ஆலயம் மற்றும் ஆன்மீக பணியில பிரயாணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டுங்க. குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். புதிய முயற்சியை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற வாக்குவாதத்தையும் தவிர்க்கிறது நல்லது. நண்பர்களோடு சேர்ந்து வெளியூர் பயணத்தை செல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலமாக சிறு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க உருவாகலாம். தூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரலாமுங்க. இன்னைக்கு நீங்க சித்தர் வழிபாடு பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. துலாம் துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா இருக்கிறதுனால தேவையற்ற நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம்ங்க. உங்களை நாடி வீண் வம்பு வழக்குகள் தேடி தேடி வர வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு ரொம்ப நிதானமா கவனமா செயல்படுவது நல்லது. சக ஊழியர்கள், அலுவலக பணியில இருக்கிறவங்க சக ஊழியர்களிடத்துல நிதானமாக இருங்க. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டுன்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு புதிய ஒப்பந்தத்துல எதுலையும் கையெழுத்து போட வேண்டாம்ங்க. ரொம்ப கவனமா இருங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க மகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளுங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இன்றைய பொழுத கழிப்பீருங்க. உல்லாச பயணங்கள் அல்லது கேளிக்கை விருந்துகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வளர்ச்சியும் புதிய முயற்சியும் தாராளமா வெற்றியை பெறுங்க. ஒரு சிலர் எதிர்காலத்துல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான திட்டத்தை போடுவாங்க, அதுல கூட வெற்றி பெறலாம். சேமிப்பு தொகை உயரும். நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாள். இன்னைக்கு நீங்க துர்கை அம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. அற்புதமான ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். தனுசு தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பணம் பல வழிகளை வரும்னு சொல்லலாம், மிகையாகாது. செய்யக்கூடிய தொழில அபரிதமான வளர்ச்சி. எதிர்பார்க்காத பண வரவு உங்களை திக்குமுக்காட செய்யுங்க. போஜன சுகங்களும் விதவிதமான உணவு பிரியர்களுக்கு அற்புதமான ஒரு மனமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. போஜன சுகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. நண்பர்களால் ஆதரவுகளும் உங்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு வளர்ச்சியை பார்க்க போறீங்க. கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். இன்னைக்கு நீங்க மகாலட்சுமி தரிசனம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து பண்ணுங்க. அற்புதமான ஒரு வளர்ச்சிய பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நீங்க சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. மனம் குழப்பத்தோடவே இன்னைக்கு இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கோட கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால நீங்க செய்யக்கூடிய காரியத்துல தடைகள் ஏற்படலாம், காரிய தாமதங்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்த நண்பர்களால சில ஏமாற்றங்கள் கூட உங்களுக்கு உருவாகலாம்ங்க. ஏன்னா தன்னோட நம்பிக்கை பாராட்டக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம். சற்று நிதானமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது. இன்னைக்கு யாருக்கும் நீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதை உங்களால சரி கட்ட முடியாது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மன தைரியத்தையும் உற்சாகத்தையும் வரவழைக்க பைரவர் வழிபாடு பண்ணுங்க. நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். கும்பம் கும்பராசி அன்பர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நாளே நாம சொல்லலாம்ங்க. எதிர்பார்க்காத தன வரவுகள் உங்களுக்கு உருவாகலாம்ங்க. சின்ன சின்ன காரியத்துல நல்ல ஒரு வளர்ச்சி கூட பார்ப்பீங்க. ஆனா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் மட்டும் ஏற்படலாம். குறிப்பா பெண்களுக்கு தான் நினைத்த காரியத்துல காரிய தாமதங்கள் உண்டாகலாம், மனச்சோர்வும் உண்டாகலாம். அதனால இன்னைக்கு வந்து பார்த்துட்டுன்னு சொன்னாக்க சுப காரியத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க. புதிய முதலீடுகளையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. பொறுமையா நிதானமாக செயல்பட்டோம்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லாவே இருக்குங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, சிறந்த நாளாக அமையும். மீனம். மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாமுங்க. இது வரைக்கும் சகோதர உறவுகளால நிறைய சங்கடங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதனைய இன்னைக்கு நல்ல ஒரு மன மாற்றங்கள் உண்டாகி அற்புதமான ஒரு யோக வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்குங்க. சகோதரர்களால நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சொந்த பந்தத்தினால ஒரு ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த பண வரவு தாராளமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு புதிய புதிய பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துவீங்க. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய அத்தனை செயல்களுமே நன்மையை செய்து திக்குமுக்காட செய்யக்கூடிய நாள் இந்த நாள். சந்தோஷத்துல இன்னைக்கு பொருள போறீங்க. இன்னைக்கு நீங்க குரு பகவான் தரிசனம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யுங்க. அற்புதமான ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கலாம். சரி நேயர்களே, மீண்டும் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆய பலன்களை தெரிந்து கொள்ள இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வியம் பேசியல் சேனலை. பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும்.